أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى بصارهم غشاوة ولهم عذاب عظيم صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் பக்கராவுடைய 5 ஆயத்துகளுக்குரிய விளக்கங்கள் முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த 5 ஆயத்துகளிலும் மூமின்களை பற்றியுள்ள சிறப்புகளை, அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டினான். அல்லாஹுத்தாலா தன்னுடைய வேதத்தை ஆரம்பிக்கும் பொழுது மூமின்களை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக அவன் கருதியதின் காரணமாக ஈமானை பற்றியும் மூமின்களை பற்றியும் உள்ள விளக்கங்களை முந்தைய 5 ஆயத்துகளில் அல்லாஹுத்தாலா சொல்லிக்காட்டினான். இப்போது வாசிக்கப்பட்ட 2 ஆயத்துகளில் மூமின்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காஃபிர்களை பற்றியுள்ள சில விளக்கங்களை சொல்லிக்காட்டுகின்றான். இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு 13 ஆயத்துகளிலே முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றார். ஈமான் என்பது முன்னால் சொன்னோம், தஸ்தீக்கும் பில் கல்வி வஇக்ராரும் பில் லிசான், மனதினால் உண்மைப்படுத்தி நாவினால் மொழிவதற்கு பெயர் ஈமான் என்பதாக சொல்லப்படும். ஒருத்தர் நாவால மொழிகிறார், சொல்றாரு, கல்பல உறுதி கொள்றார், இப்ப ஈமான் உடையவராக ஆகிவிட்டார். ஆனால் அவர் பிறகு அதற்கு பிறகு அமல் செய்தால் அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்வார். அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அமல் செய்யாமல் இருப்பதற்குரிய தண்டனையை பெற்று பிறகு சொர்க்கம் செல்லுவார். இது ஈமான் கொண்டதனுடைய ஒரு நிலை. ஆக வெறுமனே ஈமான் என்பது மனதினால் உண்மைப்படுத்தி நாவினால் சொல்லுவதற்கு பெயர் ஈமான் என்பதாக சொல்லப்படும். ஒருத்தர் நாவினால் மட்டும் சொல்லுகின்றார், மனதில் உறுதி இல்லை, மனதினால் உறுதிப்படுத்தவில்லை, நாவினால் மட்டும் சொல்லுகின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை சொல்லியிருக்கார், ஈமான் கொண்டதாக சொல்லிக் கொள்ளுகின்றார். ஆனால் கல்பில் தஸ்தீக்கும் பில் கல்பி என்பது கிடையாது அவரிடத்தில். இவருக்கு பெயர் முனாஃபிக் என்பதாக சொல்லப்படும். முனாஃபிக்கீன்கள் வெறும் நாவினால் சொல்லக்கூடியவர்கள், கல்பில் உறுதி இருக்காது, செயல் வேண்டுமானாலும் செய்து கொள்வார்கள், தொழுவாங்க, நோம்பு வைப்பாங்க, எல்லாரும் எல்லாம் செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பின்னால் அதை பற்றி நிறைய வரும். தொழுகவும் செய்தார்கள், கலிமாவையும் சொன்னார்கள், குர்ஆனையும் ஓதினார்கள், தஸ்பீஹ்களையும் செய்தார்கள், சில நேரங்களில் போர்களிலும் கூட ஜிஹாதுகளிலும் கூட கலந்து கொண்டார்கள். ஆனால் கல்பில் உறுதி கிடையாது அவர்களுக்கு, இவர்கள் முனாஃபிகீன்கள். சரி, ஒருத்தர் கல்பில் உறுதி கொள்றார், அவர் நாவினால் சொல்லவில்லை என்று சொன்னால், அதாவது கல்பில் உறுதி கொள்ளுகின்றார், நாவினாலும் சொல்லுகின்றார், ஆனால் அமல் செய்யவில்லை என்று சொன்னால் இவருக்கு பெயர் ஃபாசிக் என்பதாக சொல்லப்படும், பெரும் பாவி என்பதாக. கல்பில் உறுதியும் கொள்றாரு, நாவினால் சொல்லவும் செய்கிறாரு, ஆனால் அமல் செய்யக்கூடிய தன்மை அவரிடத்தில் வரவில்லை என்று சொன்னால் அவருக்கு பெயர் ஃபாசிக். தொழுகல, நோன்பு வைக்கல, அதாவது ஏவப்பட்டதை செய்யவில்லை, விளக்கப்பட்டதை தவிர்க்கவும் இல்லை அவர், இவருக்கு பெயர் ஃபாசிக், பெரும் பாவி என்பதாக சொல்லப்படும். மனதினால் உண்மை கொள்ளவும் இல்லை, நாவினால் சொல்லவும் இல்லை, அமல் செய்யவும் இல்லை என்று சொன்னால் அவருக்கு பெயர் காஃபிர் என்பதாக சொல்லப்படும். ஆக மூமின் என்பதற்கு முன்னால் உள்ள 5 ஆயத்துகளிலே அல்லாஹு தஆலா விளக்கங்களை சொல்லி காட்டினான்.
இப்பொழுது காஃபிர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக நிராகரித்து விட்டார்களே அப்படிப்பட்டவர்கள். காஃபிர் என்று சொன்னால் நிராகரிக்க கூடியவர், அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரை, அல்லாஹுடைய சட்டங்களை, வேதங்களை நிராகரிக்க கூடியவர், மறுக்கக்கூடியவருக்கு காஃபிர் என்பதாக சொல்லப்படும். இன்னல்லதீன கஃபரு, காஃபிராகி விட்டார்களே, நிராகரித்து விட்டார்களே அத்தகையவர்கள், சவாஉன் அலைஹிம், அன்ஸர்தஹும் அம் லம் தும்ஸிருஹும், அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் இரண்டுமே அவர்களுக்கு சமமானதுதான். ஃபஹும் லா யுமினூன், துன்ஸிருஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். காஃபிராக இருக்கக்கூடியவர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் இரண்டுமே அவர்களுக்கு சமம்தான். சொல்லியும் கேட்க போறதில்லை அவங்க, நீங்க சொல்லாம இருந்தாலும் அவர்கள் வந்து உங்களிடத்துல கேட்டுக்கொண்டு தெரிந்து கொள்ள போவதில்லை. அதாவது சொல்லுவதும் சொல்லாமல் இருப்பதும் ரெண்டுமே அவர்களுக்கு ஒண்ணுதான். எப்படி இருந்தாலும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹால சில காஃபிர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். இது அபு ஜஹல் அவனுடைய தோழர்கள், அவனை போன்றுள்ள தோழர்களுடைய விஷயத்திலே இறக்கப்பட்டது. அல்லது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், வேதக்காரர்களுடைய சிலருடைய விஷயத்திலே இது இறக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அபு ஜஹல் போன்றவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நூற்றுக்கணக்கான தடவை இந்த ஈமானுடைய தாவத்தை கொடுத்தார்கள், தப்லீக் செய்தார்கள். அவர்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்பதாக ஏற்றுக்கொள்வதானால் என்னென்ன அடையாளங்கள் வேண்டும், என்னென்ன அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்றெல்லாம் சில நேரங்களிலே கேட்டார்கள். அதையும் கூட அல்லாஹு தஆலா நபி அவர்களின் மூலமாக நிறைவேற்றினான். பல அற்புதங்களை, பல மொஜிசாக்களை நிறைவேற்றினான். அப்பொழுதும் கூட அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. சரி, அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், நீங்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் என்னென்ன நிலைகள் ஏற்படும், தீமைகள் ஏற்படும், தண்டனைகள் ஏற்படும், வேதனைகள் ஏற்படும் என்றெல்லாம் எச்சரிக்கை செய்தார்கள். அந்த எச்சரிக்கையையும் கூட அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அப்பொழுதும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. எந்த நிலையிலும் அவர்கள் ஈமான் கொள்ள தயாராக இல்லை. இப்ப இந்த இடத்துல இன்னல்லதீன கஃபரு, நிராகரித்து விட்டார்களே அத்தகைய சிலர், அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் ரெண்டும் சமம்தான், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால் எல்லா காஃபிர்களும் அல்ல. இவது எல்லா காஃபிர்களும் என்று சொன்னால் எச்சரிக்கை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்பதாக போயிடும். அதாவது தாவத்தே தேவையில்லை, தபலீக தேவையில்லை, யார் எந்த காஃபிர்களுக்கும் போய் சொல்லக்கூடாது என்ற நிலை ஏற்பட்டுவிடும். இது அல்லாஹு தஆலா யாருடைய விஷயத்திலே இறுதி முடிவு அவர்களுக்கு குஃபுர் தான், குஃபுரின் மீதே அவர்கள் மௌத்தாகி விடுவார்கள், இறந்து விடுவார்கள். அவர்கள் நரகத்திற்குரியவர்கள், தண்டனைக்குரியவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தான் நாடி இருக்கின்றானோ அந்த காஃபிர்களை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். எந்த காஃபிர்களுக்கு முடிவாக்கப்பட்டு விட்டதோ, ஏனென்றால் அந்த முடிவு என்பது ஆரம்ப காலத்திலேயே, ஆரம்ப நிலையிலேயே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விட்டான். மனித இனத்தை உயிர் அணுக்களாக அல்லாஹு தஆலா படைத்த நேரத்திலே அலஸ்து பி ரப்பிக்கும் என்று கேட்டானே, நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா என்று கேட்டார். இந்த உலகத்தை படை, அதாவது மனித இனத்தை படைப்பதற்கு முன்னதாக உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அணுக்களாக ஆக்கி படைத்து அந்த அணுக்களுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா அப்படின்னு கேட்டா, நான் உங்களை படைத்த ரப்பாக இருக்கின்றேன், நான் உங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றேன், நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமையாக இருக்கின்றீர்கள், நான் சொல்லுவதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் அல்லவா என்று அல்லாஹு தஆலா கேட்டார். அலஸ்து பி ரப்பிக்கும் என்பதனுடைய விளக்கம், அது நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன, பின்னால் நிறைய வரும். நான் உங்களுக்கு எஜமான், ரப்பு, நீங்கள் எங்களுடைய, என்னுடைய அடிமைகள், இதை ஒப்புக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சொல்லக்கூடிய கட்டளைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த அணுக்களை பார்த்து கேட்டான். காலு பலா, அவையெல்லாம் ஆம், நீங்கள், நீ என்னுடைய, எங்களுடைய இரட்சகன் தான் என்று ஒப்புக்கொண்டன என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒப்புக்கொண்டன, ஆம் என்று ஒப்புக்கொண்டன என்று சொல்லுகின்றானே, அந்த அணுக்கள் பூராவுமா அல்லது கொஞ்சமா அப்படிங்கிறத கருத்து வேறுபாடு இருக்கின்றது.
பெரும்பாலான உலமாக்கள் வேறொரு ஆயத்தை வைத்து அந்த உயிரணுக்களிலே ஒரு சிலர் தான், ஒரு பகுதியினர் தான் ஆம் என்று ஒப்புக்கொண்டார்கள், மற்றவர்கள் எல்லாம் பேசாம இருந்தாங்க. அந்த ஒப்புக்கொண்டவர்கள் யாரோ அவர்கள் மூமினாக ஆகிவிட்டார்கள், உலகத்திற்கு வந்த பின்னால அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடிய நிலை உடையவர்களாக ஆயிட்டார்கள். யார் பேசாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆயிட்டார்கள். இது அல்லாஹாலா வேறொரு இடத்திலே சொல்லும் பொழுது ஹலகக்கும் பமின்கும் காபிரும் அமின்கும் மூமின் என்பதாக சொல்லுகின்றார். உங்களை அவன்தான் படைத்தான், உங்களிலே காபிரும் உண்டு மூமினும் உண்டு என்று அல்லாஹாலா. இப்ப காபிராக இருக்கக்கூடிய அந்த தன்மையை ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹாலா அதை உறுதிப்படுத்தி விட்டான். இன்னென்ன மனிதர்கள் ஈமான் கொள்ளுவார்கள், இன்னென்ன மனிதர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹாலா முடிவு செய்து விட்டார். முடிவு செய்த பின்னால் தான் இந்த உலகத்திலே அல்லாஹாலா மனிதனாக பிறக்க செய்கின்றார். யார் யாருக்கு முடிவு முன்னால் ஏற்பட்டு விட்டதோ அந்த முடிவின்படி இந்த உலகத்தில் இங்கே வேலைகள் நடைபெறும், அந்த அமைப்புகள் ஏற்படும். ஆக அல்லாஹாலா யாருடைய விஷயத்திலே காஃபிர் என்பதாக, அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதாக தன்னுடைய நாட்டத்திலே முடிவு செய்து வைத்து விட்டானோ அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ரெண்டு சமம் தான், அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஏன், ஆரம்ப கட்டத்திலே அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அப்புறம் இடத்துக்கு எச்சரிக்கை செய்ய நபி இடத்துக்கு வரணும். அப்போ நபிமார் இல்லாமலே அல்லாஹாலா யாரை ஈமான் கொள்ளுமாறு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹாலா நாடி இருக்க அவங்க எல்லாம் மூமின் ஆயிடுவாங்க, மற்றவங்க எல்லாம் காபிர் ஆயிடுவாங்கன்னு இருக்கணும். இது அல்லாஹாலாவுடைய தக்தீர், ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டுடைய விஷயத்துல பல ஹிக்மத்துகள், ஞானங்கள் இருக்கின்றன, பல நுணுக்கங்கள் இருக்கின்றன. அந்த இந்த மாதிரி வரக்கூடிய கட்டத்துல அதுல உங்களுடைய சிந்தனையை செலுத்தாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றனர். அப்படி செலுத்தினால் ஷைத்தான் குறுக்கே வந்து உங்களை வழி கெடுத்து விடுவான். பிறகு கடைசியாக நீங்களும் குஃபிரில் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அதனால ஃபலா கத்ருடைய விஷயம், தக்தீருடைய விஷயம் இருக்கின்றது, அதுல போய் அதிகமாக சிந்தனையை செலுத்தக்கூடாது. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ, ஹதீஸில் இதற்கு விளக்கம் என்ன சொல்லுகின்றார்களோ, உலமாக்கள் இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்தீஸீன்கள் என்ன விளக்கத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் அதோடு நிறுத்திக் கொள்ளணும். இப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தால் அதுக்காக வேண்டிய விளக்கம் சொல்றேன். அதாவது அல்லாஹால தான் காபிர்னு முடிவு பண்ணிட்டானு, ஒரு ஆளு யாரு காபிர்னு முடிவு பண்ணா முடிவு பண்ணிட்டான், அப்புறம் எனக்கு தண்டனை கொடுக்குறான், அல்லாஹால நரகத்துல போடணும், அவன் தானே காபிராக ஆக்கணும், அப்புறம் ஏன் அவன் அந்த ஆள் இந்த நரகத்துல போடணும், தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை, ஒரு சிந்தனை மனிதனுக்கு வரும். இந்த சிந்தனை தவறானது அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல நீங்கள் அல்லாஹாலாவிடத்துல உங்களை ஒப்படைத்து விட வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அங்கே திரும்பி விட வேண்டுமே தவிர உங்களுடைய அறிவின் பக்கம் திரும்பக்கூடாது. அறிவை மட்டும் பயன்படுத்தி நாம் சிந்தித்து பார்த்தால் இப்ப அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இது முஅ்தஸிலா என்று ஒரு கூட்டத்தார் இருக்கின்றாங்க. முஅ்தஸிலா அப்படின்னு இந்த இஸ்லா அவர்களும் முஸ்லிம் என்பவர்கள் தான், ஆனா முஸ்லிம்களிலே சில இஅ்திகாத் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சில தவறான எண்ணங்கள் முடிவு உடையவர்கள் அவர்கள். அதனால்தான் இந்த செயல்களை எல்லாம், ஒரு மனிதன் மூமினாக இருக்கிறது காபிரா இருக்கிறது, ஒரு மனிதன் நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறது என்ற அந்த செயல்பாடுகள் இருக்குது பாருங்க. இந்த செயல்களை எல்லாம் அல்லாஹாலா படைக்கவில்லை, மனிதனே உண்டாக்கி கொள்ளுகின்றான் அப்படிங்கிற அவங்களுடைய கொள்கை. சுனஜமாத்துடைய அகலு சுனஜமாத்துடைய கொள்கை அப்படி இல்லை. செயல்கள் அனைத்தையும் அல்லாஹாலா தான் உண்டாக்குறான். அந்த நல்லதை செஞ்சாலும் சரி, சற்று கெட்டதை செஞ்சாலும் சரி, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று ஈமான்ல நம்ம படிச்சிருக்கிறோம். நன்மையும் தீமையும் அல்லாஹின் புறத்திலிருந்து உண்டாகக்கூடியவை என்பதால், இப்ப நன்மையையும் அல்லாஹாலா தான் செய்யலாம், தீமையும் அல்லாஹாலா செய்யறான். ஆனால் ஒரு மனிதனிலிருந்து நன்மை உண்டாகும் பொழுது, என்றிருந்து நன்மை வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அது அல்லாஹின் புறத்தில் சேர்க்க வேண்டும், இது மரியாதை. தீமையின் இடத்தில் இருந்து உண்டாச்சுன்னு சொன்னா அதை என் பக்கம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹின் பக்கம் சேர்க்கக்கூடாது. என் பக்கம் சேர்க்க, அதாவது அல்லாஹின் பக்கம் சேர்க்கக்கூடாது. இது மனிதன் தன் பக்கமே சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் என்னுடைய தவறின் காரணமாக இந்த தீமைகளை செய்து விட்டேன் என்று மனிதன் நம்ப வேண்டுமே தவிர, ஒரு மனிதன் கல்லு குடிக்கிறான், கல்லு குடிச்சு போட்டு அல்லாஹ் தான் செஞ்சான் என்று சொன்னால், அதனால இப்படி சொல்லுவது தவறு என்ற காரணத்தினால அவங்க தவறுன்னு விளங்குறாங்க. ஆனா அப்படித்தான் மனிதன் என்ன செய்யணும் கேட்டா, மனிதனுக்கு அல்லாஹால இஃப்தியார் சுய விருப்பம் என்பதை கொடுத்திருக்கின்றான், சுய அறிவு என்பதை கொடுத்திருக்கின்றான். அதிலே பகுத்துணர்ந்து எது நல்லது எது கற்றது கெட்டது என்பதை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவு. அந்த உத்தரவுப்படி செயலாற்ற வேண்டும். இதுல போய் ரொம்ப ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தால் அறிவு தவறு செய்துவிடும், பிறகு குஃப்ரின் பக்கம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும்.
அந்த ஆழமாக சிந்திக்கக்கூடிய நேரத்தில் சைத்தான் உள்ள வந்துடுவான், அறிவை கெடுத்து விடுவான், அல்லாஹ் மீது குற்றம் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். இப்ப அல்லாஹ் மீது குற்றம் சுமத்தினால் அது குஃப்ரான், அல்லாஹ் மீது குற்றம் சுமத்தினால் குஃப்ரான். அதனாலதான் முஅத்தஸிலாக்கள் என்ன சொல்றாங்க, செயல்களை உண்டாக்குவது என்பது அல்லாஹ்வுடைய வேலை அல்ல, அவன் படைச்சு விட்டுட்டான் அவ்வளவுதான், செயல்கள் எல்லாம் இவன் தான் உண்டாக்கி கொள்றான். அதனால நல்லது செஞ்சா நன்மை, கெட்டது செஞ்சா தீமை, நல்லது செஞ்சா சொர்க்கம், கெட்டது செஞ்சா நரகம் என்று மனிதனை, அந்த செயலை உற்பத்தி செய்யக்கூடிய மனிதன் என்பதாக சொல்லுகின்றான். ஆனா அவரு சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை என்னன்னு சொன்னா, மனிதனை படைச்சு விட்டுட்டான் அல்லாஹத்தாலா, செயலை உண்டாக்கக்கூடிய தன்மை அல்லாஹத்தாலாவுக்கு இல்லை அப்படின்னு வந்துடும். அப்போ நல்லதை கெட்டதை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை அது அல்லாஹுக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹுத்தால சக்தியற்றவன் என்பதாக வந்துவிடுவோம். அதனால சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை அப்படி அல்ல, செயலையும் அல்லாஹுத்தால தான் உண்டாக்குறான், நல்லதா இருந்தாச்சு கெட்டதா இருந்தாச்சு. இங்க நமக்கு என்ன, இன்னல்லதீன கபரு, நிராகரித்து விட்டார்களே அப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எந்த நிராகரிப்பாளர்கள், யாருடைய விஷயத்தில் அல்லாஹுத்தாலாவுடைய தக்தீர் முந்தி விட்டதோ இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். எத்தனை ஆயத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, எத்தனை அத்தாட்சிகளை காட்டினாலும் சரி, எவ்வளவு அற்புதங்களை காட்டினாலும் சரி, ஈமான் கொள்ள மாட்டாங்க என்று அல்லாஹாலாவுடைய தகுதியில் முடிவு பண்ணப்பட்டதோ அந்த காபிர்கள். ஏன்னா அல்லாஹாலா குரானிலே சொல்லுகின்றான், இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக்க லா யூமினூன். சில மனிதர்கள் அவர்களின் மீது உம்முடைய ரப்புடைய கலிமா, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற உம்முடைய ரப்புடைய வார்த்தை முந்திவிட்டதே, உறுதியாகி விட்டதே, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் லா யூமினூன், ஈமான் கொள்ள மாட்டார்கள். வலவ் ஜாஅத்ஹும் குல் ஆயத்தின் ஹத்தா யரவுல் அதாபல் அலீம், எல்லா அத்தாட்சிகளையும் அவர்களிடத்தில் நபியே நீர் கொண்டு வந்தாலும் சரி, எல்லா அத்தாட்சிகளும் அவர்களிடத்தில் வந்து விட்டாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். எதுவரைக்கும் ஹத்தா யரவுல் அதாபல் அலீம், ஒரு நோவினை தரத்தக்க வேதனையை தண்டனையை அவர்கள் அவர்கள் பார்க்கும் வரைக்கும், கண்கூடாக காணும் வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகிறார். ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் முடிவு. பிராவுனுடைய விஷயத்திலும் அப்படித்தான் அல்லாஹத்தாலா தீர்ப்பளித்திருந்தான், இவை ஈமான் கொள்ள மாட்டான் அப்படின்னு. இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹத்தாலா சொன்ன, நீ போய் சொல்லு அப்படிங்கிற, நீ சொல்ல வேண்டிய பொறுப்பு. சரி, அது பின்னால வரும். இங்க ஈமான், அதாவது இந்த இன்னல்லதீன கஃபரு, காபிராகி விட்டார்களே என்று சொல்லக்கூடியவர்கள், நிராகரித்து விட்டார்கள் என்று சொன்னால், யாருடைய விஷயத்திலே அல்லாஹாலாவுடைய தக்தீர் முந்திவிட்டதோ அப்படிப்பட்ட நிராகரித்தவர்கள், சவா உன் அலைஹிம், அவர்களின் மீது நீர் அவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வதும், அம் லம் துன்சிருஹும், அவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும், இரண்டும் அவர்களுக்கு சமமானதாக இருக்கும். ஆகவே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹாலா, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இந்த நிராகரிப்பு என்பது இருக்கின்றதே, அது நான்கு வகைகள் என்பதாக பிரிக்கின்றார்கள். நான்கு வகையான குஃபுர் என்பது நான்கு வகைகளிலே அமைந்திருக்கின்றது. ஒன்று குஃபுர இன்கார், முற்றிலுமாக மறுக்கக்கூடிய குஃபுர், அது நிராகரிப்பு. இத அறவே அல்லாஹாலாவை அவன் ஒப்புக்கொள்ளவே மாட்டான், அல்லாஹ் இருப்பதாகவே ஒப்புக்கொள்ள மாட்டான் அவன், இது முற்றிலுமாக மறுப்பது. சில மனிதர்கள் இருக்கா, அது உதாரணமாக ஃபிரௌனை போல, ஃபிரௌன் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், மா அலிம்து மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வேறொரு கடவுள் இருப்பதாக எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், நான் தான் கடவுள், தெய்வம், எப்படிப்பட்ட தெய்வம், ஆனா ரப்புக்கும் லாயல, நான் தான் பெரிய கடவுள், பெரிய தெய்வம், என்னை விட பெரிய தெய்வம் யாரும் கிடையாது. அது மட்டுமல்ல, என்னை தவிர வேறொரு கடவுள் இருப்பதாக எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு தெரியாது. மா அலிம்து மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வேறொரு கடவுளே கிடையாது. இது முற்றிலும் மறுப்பது, கடவுளே இல்லை என்று ஒரேடியாக மறுப்பது. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இன்னொன்னு குஃப்ர ஜுஹூத், மறுக்கக்கூடிய, அதாவது வெளித்தோற்றத்திலே மறுக்கக்கூடிய, வெளித்தோற்றத்திலே மறுக்கக்கூடிய ஒரு குஃபுர், நிராகரிப்பு. இது மனதில் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அல்லது தெய்வம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தேவன் ஒருவன் இருக்கின்றான், அல்லது தெய்வம் ஒன்று இருக்கின்றது என்று கல்வில நம்பி இருப்பான். ஆனா நாவினால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான், சொல்ல மாட்டான், நாவினால் சொல்ல மாட்டான். தன்னுடைய கல்வினால் அல்லாஹ் இருப்பதாக நம்புவான், அறிந்திருப்பான்,
ஆனால் நாவினால் அதை சொல்ல மாட்டான். அது இபிலீஸை போன்று ஷைத்தான் இருக்கின்றானே. அவன் ஆரம்பத்தில் அல்லாஹாலாவை வணங்கிக் கொண்டிருந்தான், சொல்லிக் கொண்டிருந்தான், தஸ்பியை செய்து கொண்டிருந்தான், மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தான், 70,000 வருஷம் பாடங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ரெண்டு நாள்ல, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 70,000 ஆண்டுகள் மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தான். பெரிய அறிவாளியா அல்லாஹாவே அந்த நேரத்தில் தஸ்பியை செஞ்சான், தொழுதான், ஏராளமாக தொழுதான், வணங்கினா எல்லாம் செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்பொழுது சஜிதா செய்ய மறுத்தானோ அப்பொழுது அவனுக்கு காஃபிர் என்று பெயர் ஏற்பட்டு விட்டது. ஆனா அவன் குஃபர் எப்படிப்பட்ட குஃபர், அல்லாஹ்வை பத்தி அவனுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு வானுலகத்தில் இருந்து மலக்குகளோடு இருந்து செயலாற்றி கொண்டிருந்தான், அமல் செய்து கொண்டிருந்தான் சொன்னா அவனுக்கு அல்லாஹ் பத்தி தெரியாதா? கல்பில அல்லாஹ் பற்றி நன்றாக விளங்கி இருந்தான், ஆனா நாவினால சொல்ல மறுத்துட்டான். நாவினால் அவன் சொல்லுவது கிடையாது அல்லாஹை பற்றியோ, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பற்றியோ, அல்லாஹ்வுடைய கலிமாக்களை பற்றியோ அவன் சொல்லுவது கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவன் ஒத்துக்கொள்வதே இல்லை. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காபிர்களும் கூட அந்த ஒரு வகையில, இந்த வகையில சேர்ந்தவர்கள் ஒரு வகையில, ஒரு விதத்தில். அதாவது கடவுள் ஒன்று என்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்கள், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? பல கடவுள்களை தோற்றுவிக்கக்கூடிய, இருக்க பல கடவுள்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய அமைப்பில செயல்பாடுகள் இருக்கின்றன. தெய்வம் ஒன்றுதான், ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய செயல்கள் பல தெய்வங்களை, பல சிலைகளை வைத்து, பல பொருள்களை வைத்து வணங்குவதின் காரணமாக அவர்களுக்கு குபுர் ஏற்பட்டு விடுகின்றது. அதற்கு காரணம் சொல்லுவதற்கு அது தங்களுடைய அறிவை கொண்டு மட்டும் அவர்கள் சிந்தித்து பார்க்கின்றார்கள். அதை இது சரியா தப்பா, இப்படி கடவுள் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்வதிலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இல்லையா என்பது பற்றி சிந்திப்பதெல்லாம் கிடையாது. அந்த சிந்தனை அவர்களுக்கு வருவது அந்த நேரத்தில். முன்னாலும் சொல்லியிருக்கேன், அந்த நேரத்தில் அல்லாஹால அவருடைய சிந்தனையை தவற செய்து விடுகின்றான், சருக செய்து விடுகின்றான். சரி, இபிலீஸை போன்று இப்படி மறுக்கக்கூடிய குஃப்ர ஜுஹூத் என்பதாக சொல்லப்படும். மூன்றாவதாக குஃப்ர இனாத், மனம் முரண்டாக வேணுமென்றே நிராகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இது அல்லாஹ்வை மனதினால் அறிந்திருப்பான், நாவினாலும் சொல்லுவான், ஆனால் அதன்படி செயல்படுவது கிடையாது, செயலாற்ற மாட்டான். மனதினால் உறுதி கொள்ளுவான், அல்லாஹ் இருக்கிறான் நல்லா தெரியும் சொல்லுவான், அதை நாவினாலும் சொல்லுவான், மனதினாலும் ஒப்புக்கொள்ளுவான், அதன்படி அமல் செய்ய கூப்பிட்டு வரமாட்டான். இது அபு தாலிப், முஷ்ரிக்கீன்களிலே சிலர் இருந்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் இருந்தாரே, அவரும் இப்படி இருந்தார். மகனே, நீ சொல்லக்கூடிய அந்த கலிமாவை நான் மனமார ஒப்புக்கொள்ளுகின்றேன், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று நான் மனதார ஒப்புக்கொள்ளுகிறேன், நாவினாலும் நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன், ஆனால் நீ சொல்லக்கூடிய அந்த அமல்களை செய்யறது தான் என்னால் முடியாது. காரணம் என்ன கேட்டா, நான் அதை சொல்லிட்டு அந்த அமலை செய்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நீ சொல்லக்கூடிய அமலை செய்து விட்டால் இந்த அபூஜஹில் போன்ற இந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் என்னை பழித்து கூறுவார்கள். தன்னுடைய சகோதரனுடைய மகனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு விட்டார், அவருடைய வார்த்தைக்கு பயந்து இதை செய்து விட்டார், நம்முடைய மூதாதையுடைய கொள்கைகளை எல்லாம் விட்டு விட்டார் என்பதாக எனக்கு பின்னால், நான் இறந்து விட்ட பின்னால் என்னை பழித்து கூறுவார்கள், கேவலமாக பேசுவார்கள், அதனால பயந்துகிட்டு நான் அதை சொல்லல என்பதாக பல தடவை அபு தாலிப் சொல்லியிருக்க. கடைசி நேரத்திலும் கூட அவர், அபு தாலிபானவர் நோய் கடுமையாக இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு, என்னுடைய சிறிய தந்தை பெரிய தந்தை அவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிடுங்க, பிறகு அல்லாஹு தஆலாவிடத்தில் நான் அதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு நான் பேசிக் கொள்ளுகின்றேன் என்பதாக. மகனே, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப உண்மையான பேச்சு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பின்னால உள்ளவர்கள் என்னை பழித்து கூறுவார்கள் என்ற நிலை மட்டும் இல்லாமல் இருந்தால், நான் அந்த கலிமாவை சொல்லி உன்னுடைய மனதை குளிர செய்து இருப்பேன், உன்னுடைய கண்களை குளிர செய்வேன் என்பதாக அபு தாலிப் சொன்னதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது. இவர் விளங்கி இருந்தார், நாவினாலும் கூட வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளுகின்றார், ஆனால் அதன்படி அமல் செய்ய அவர் தயாராக இல்லை. அந்த நேரத்தில் அவர் சொல்லியதாக குறிப்பிடப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், முஷ்ரிக்கீன்கள் சிலர், அதாவது அபு தாலிப் போன்ற இருந்தவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான், வஜஹது பிஹா வஸ்தை கனத்ஹா அன்ஃபுஸும்,
உல்மம் வலு உலுபா. இந்த கலிமாவை அவர்கள் மறுத்தார்கள், வஜஹது பிஹா, இந்த கலிமாவை அவர்கள் மறுத்தார்கள். வஸ்தயக்கரத்ஹா அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய மனம் அதை ஒப்புக்கொண்டிருக்க உறுதி கொண்டிருக்கக்கூடிய நிலை, மனம் உறுதி கொண்டிருக்கின்றது, ஆனால் வெளித்தோற்றத்தில் அவர்கள் மறுக்கின்றார்கள். ஏன்? உல்மம் வழுவா, அநியாயம், அநியாயத்தை மேற்கொண்டதற்காக வேண்டியும், தங்களுடைய பெருமையை அவர்கள் காட்டுவதற்காக, உயர்வை காட்டுவதற்காக வேண்டியும் அவர்கள் மறுத்தார்கள் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றனர். உண்மையிலேயே மனசுல அந்த உறுதி இருக்குது, அல்லாஹ் ஒருத்தன் தான், அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று. வெளியே நாக்கினால சொல்றதுக்கு அமல் செய்யறதுக்கு முன்னால வர்றதில். கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிடத்தில் சொன்ன நேரத்தில் இப்படி சொல்லி காட்டினார் என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. லகத் அலிம்து பி அன்ன தீன முஹம்மதின் மின் கைரி அதியானில் பரியத்தி தீனா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மார்க்கம் இருக்கின்றதே, அது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கங்களிலேயே மிகச்சிறந்த உன்னதமான மார்க்கம் என்று நான் அறிந்திருக்கின்றேன், நிச்சயமாக நான் அறிந்திருக்கின்றேன். லௌலல் மலாமத்து அவ் ஹதாரு முசிப்பத்தின், என்னை பழித்து கூறுவார்கள் என்ற நிலை இல்லையானால், எனக்கு பின்னால் என்னை திட்டுவார்கள் என்ற பயம் எனக்கு இல்லையானால், லவஜத்தனி சம்ஹம் பிதாலிக முபீனா, இந்த கலிமாவை சொல்லி என்னுடைய மகனே உன்னை நான் கண் குளிர செய்திருப்பேன், தெளிவாக இந்த கலிமாவை சொல்லியவனாக என்னை நீ கண்டுகொண்டிருப்பாய் என்பதாக அபூ தாலிப் அந்த கடைசி நேரத்தில் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆக குபுர இனாத், மனம் முரண்டாக வேணுமென்றே மறுக்கக்கூடிய நிலை, தெரிந்து கொண்டே மறுக்கக்கூடிய நிலை, இப்படி ஒரு குபுர். இது மூணாவது. நாலாவது குபுர நிபாக் என்பதாக, இது முனாஃபிகளுடைய குபுர, நிராகரிப்பு. நாக்குனால சொல்லுவான், மனசுல உறுதி கொள்ள மாட்டான், இது முனாஃபிகீன்கள் செய்யக்கூடிய விஷயம். மனதில் உறுதி என்பது இல்லை என்று சொன்னால், வெறுமனே நாவினால் மட்டும் சொல்லுகின்றார் என்று சொன்னால், அவர் நிபாக் நயவஞ்சக தன்மை உடையவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய மனிதர். ஆக இந்த நான்கு வகையான குபுர்களும் அதில் சேர்ந்ததுதான். இன்னல்லதி என கபரு என்பதில் நிச்சயமாக நிராகரித்து விட்டார்களே அத்தகையவர்கள். இந்த நான்கு வகையான குபுருடையவர்களே யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தக்தீர் யாருடைய விஷயத்திலே முந்தி விட்டதோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகின்றார். சரி, இன்சார், எச்சரிக்கை செய்தல் அப்படிங்கிறதுக்கு இன்சார் என்பதாக சொல்லப்படும். ரெண்டு விஷயங்கள் மார்க்கத்தை சொல்றதுக்கு ரெண்டு விதமான நிலைகள். ஒன்று பிஷாரத், நற்செய்தி சொல்லுதல், இன்னொன்று இன்சார், எச்சரிக்கை செய்தல். ஒரு தப்லீக செய்யக்கூடிய மனிதர், நபிமார்கள் அனைவருமே அல்லது நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய உலமாக்கள் மற்றவர்கள் எல்லாம் யார் யார் தப்லீக செய்கின்றார்களோ, நசீஹத்து செய்கின்றார்களோ, அவர்களிடத்தில் இந்த ரெண்டுமே இருக்க வேண்டும். நற்செய்தி சொல்லுதலும் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். ஒருத்தர் நல்லதா சொல்லிட்டு போறாரு, நன்மை கிடைச்சா, நீங்க நன்மைகளை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், நீங்க இந்த நன்மை செய்யுங்க, அந்த நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டே பயானம் முடிச்சிடுறாரு. இவர் ஒரிஜினல் பயானியாக ஆக முடியாது, பையனாக ஆக முடியாது. ரெண்டுமே சொல்லணும், தீமைகளை செய்தால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லணும், நன்மைகள் செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லணும். ஒரு முபல்லிக், தப்லீக் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை சொன்னாலும் அவர் தப்லீக் உடையவராக, அச்சம் அதாவது மார்க்க பிரச்சாரகராக அவர் ஆக முடியாது. ரெண்டையும் செய்யணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் பொழுது அல்லாஹுத்தாலா குர்ஆனில் இன்னா அர்சல்னாக்க ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே உம்மை சாட்சியாளராக அனுப்பினோம், அது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக இரண்டு சிபத்துகளை, தன்மைகளை சொல்லுகின்றார். யார் நான் சொல்லுகின்ற விஷயங்களிலே நல்லதை எடுத்து நடந்தார்களோ, தீமைகளை விட்டுவிட்டார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லக்கூடியவராக, யார் யார் என்னுடைய சொல்லை கேட்கவில்லையோ அவர்களையெல்லாம், அவர்களுக்கெல்லாம் நரகம் உண்டு என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக நபியே உம்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீராகவும் இருந்தார்கள், நசீராகவும் இருந்தார்கள். இந்த இரண்டு தன்மையும் ஒரு முபல்லிகுக்கு கட்டாயமாக தேவை. இரண்டிலே ஒன்று மட்டும் இருந்தால் போதாது. சரி, இந்த ரெண்டுல முந்தியது எது தெரியுமா? விஷாரத்து நசாரத், நற்செய்தி சொல்லுதல், அச்சம் எச்சரிக்கை செய்தல். இந்த ரெண்டுல
முந்தினதை வந்து எச்சரிக்கை செய்யறது தான். அதுலதான் மக்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும், அதிகமான பயம் ஏற்படும். ஏன்னா தண்டனை இல்ல, வெறும் சொர்க்கத்தை மட்டும் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அங்க ஆசை வரும், ஆனால் அமல் செய்யக்கூடிய ஆர்வம் இதுல அதிகமா இருக்காது. அதனாலதான் அல்லாஹால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்ற ஆயத்தை இறக்கினான். அஞ்சு ஆயத்து முன்னால வந்துச்சு, அதை பார்த்தாங்க, பயந்தாங்க, ஜுரம் வந்துச்சு, வீட்டுக்கு வந்தாங்க, போர்த்திட்டு படுத்துட்டாங்க அப்படின்னு வருது. சரி, அதுக்கு பிறகு ரொம்ப நீண்ட நாட்களாக வகை வரவே இல்லை. அடுத்ததாக வகை வந்தது எது தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக்ல இருந்து ஒரு அஞ்சு ஆயத்து. இந்த அஞ்சு ஆயத்துக்கு பிறகு வந்த வகை இருக்கின்றது, அது அதை தொடர்ந்து வரவே இல்லை. அந்த சூராவில் உள்ளதல்ல. சூரத்துல் முத்தஸ்ஸிர் இருக்கின்றது அந்த ஆயத்து, அந்த ஆயத்துல ஒரு நாலஞ்சு ஆயத்து வந்தது. இரண்டாவதாக வந்தது, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தியவரே, தும் ஃபாந்திர், எழுந்திருப்பீராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹு தஆலா சொன்னார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவது கட்டமாக வகை வரக்கூடிய நேரத்தில் முதன் முதலாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு அடுத்தாப்புல பின்னால வரக்கூடிய ஆயத்துகள்ல தான் அல்லாஹு தஆலா நற்செய்தி சொல்லுவீராக என்று அறிவித்தான். இப்ப மனிதர்களுக்கு அதிகமாக பலன் கிடைப்பது, அதாவது அமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவது, அல்லாஹுடைய பயம், ஆகிரத்துடைய பயம், நரகத்துடைய பயம் ஏற்படுவதற்கின்றது, அது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதின் காரணமாகத்தான் ஏற்படும், இன்சாரின் மூலமாகத்தான் ஏற்படும். அதனால்தான் அல்லாஹால காபிர்களை பற்றி சொல்லும் பொழுது காபிர்களுக்கு முதலாவதாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தல் என்ற அந்த வாசகத்தை உபயோகித்து, நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி ரெண்டும் சமம் தான், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார். அது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தல் அப்படின்னு சொன்னா வெறுமனே பயமுறுத்தாட்டுதல் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, பயங்காட்டுறது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. நான் பயன் செய்யறேன், செய்யறோம், இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் வெறுமனே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தல் அப்படின்னு சொன்னா, நீங்க தொழுகல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களை எப்படி செய்வான், நீங்க நோன்பு வைக்கலன்னா அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு தண்டனை கொடுப்பான், நீங்க நன்மை செய்யலன்னா இப்படி செய்வான் அப்படி செய்வான் என்று சொல்றது வெறுமனே உங்களை பயமுறுத்தாட்டுறதுக்காக வேண்டிய அல்ல. இந்த பயம் காட்டுதல் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களில் யாருமே என்கிட்ட வர முடியாது, எந்த நபிமார்களிடத்திலையும் அணுக முடியாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசீராக இருந்தார்கள், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா சஹாபாக்கள் ஈமான் கொண்ட அந்த மனிதர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட எப்படி இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தார்கள். அந்த மாதிரி பாசம் உலகத்துல எந்த மனிதரோடும் பார்க்கவே முடியாது, உலகத்துல எந்த மனிதரின் மீதும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பாசத்தோடு நேசத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எச்சரிக்கை செய்யறாங்களே, எப்படி இப்ப இந்த ஒட்டுதல் வந்தது அப்படின்னு சொன்னா, அதான் இன்சாருங்கிறதுக்கு இப்படி விளக்கம் சொல்லப்பட்டது, இஹ்பாரும் மா தஹ்வீஃபி வமா ஷஃபகதி, எச்ச பயம் காட்டுவதுடன் பாசத்தோடு சேர்ந்த பயம் காட்டுதல் அங்கே இருக்க வேண்டும், பாசமும் இருக்க வேண்டும். இது ஒரு தந்தை தன்னுடைய மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதை போன்று. நீ இனிமேல் சினிமாவுக்கு போன, டிவி பார்த்த, உன்னை உதப்பேன் அப்படின்னு சொல்ற, உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொன்ன, இப்ப அடிக்கிறது அப்படின்னு சொன்னா பயமா அந்த குழந்தைக்கு, அந்த பயமுறுத்தாட்டுவதோடு அந்த குழந்தையின் மீது உள்ள பாசத்தின் காரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை அது. இனிமேல் நீ இந்த காரியத்தை செஞ்ச, நீ போய் சொன்ன, உன்னை மூக்கு அறுத்து போடுவேன், நாக்கு அறுத்து போடுவேன்னு சொல்றாரு. உண்மையில நாக்கு அறுக்க மாட்டாரு, அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே ஷஃபக்கத்தின் காரணமாக, பாசத்தின் காரணமாக வெளிவரக்கூடிய வார்த்தை. அதே போன்றுதான் நபிமார்கள் எல்லாம் உம்மத்தினருக்கு செய்த எச்சரிக்கை இருக்கின்றதே, அது பாசத்தோடு கலந்த எச்சரிக்கை. அதே போன்ற உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் முபல்லிகீன்களாக பிரச்சாரகர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தல் என்பதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். ஆனால் மக்களின் மீது பாசம் இருக்க வேண்டும், ஜனங்களின் மீது பாசத்தோடு செய்ய. அந்த பாசம் என்ன பாசம் அது? இந்த உலகத்தினுடைய பாசம் அல்ல. இவர்கள் யாருமே நரகத்திற்கு செல்லக்கூடாது, யாருமே அல்லாஹாலாவுடைய தண்டனைக்கு உள்ளானவர்களாக ஆகக்கூடாது என்ற எண்ணத்திலே அந்த பாசத்தோடு அந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய தன்மை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கம், அவர்கள் மேற்கொண்ட அந்த உதாரணங்கள் கூட முன்னால சொல்லப்பட்டிருக்குது. ஒரு யூத வாலிபர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை போய் பார்ப்பதற்காக சென்றார்கள். அந்த யூத வாலிபருடைய தகப்பனாரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு.
அந்த யூதர் கடைசி கட்டத்தில் இருக்கிறார், அதாவது நோய் வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இஸ்லாம் ஆகிவிடு அப்படின்னு சொன்னாங்க, நீ கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டா நல்லா இருக்குமே என்று சொன்னாங்க. அந்த வாலிபர் தன்னுடைய தகப்பனாரை பார்த்தார், பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, அப்படி இப்ப திரும்பி பார்த்தாரு. அந்த தகப்பனார் சொன்னாரு, அத்திய அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்றது கேளு அப்படின்னாரு. உடனே இந்த வாலிபர், யூத வாலிபர், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷாது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷாது அன்னக ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார். கலிமாவை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல ஒரு மெதுவான பிரகாசம் ஏற்பட்டது. உடனே அங்கிருந்து வெளியே வரும்பொழுது இப்படி சொல்லிக் கொண்டு வந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், இவரை நரகத்தை விட்டும் காப்பாற்றி அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்பதாக சொல்லிக் கொண்டே வெளியே வந்தார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனிதருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்து, அவர் கலிமாவை சொல்லியதின் காரணமாக எவ்வளவு பாசம் இருந்திருக்கும், அந்த பாசத்தின் காரணமாக நரகத்தை விட்டும் அவர் தப்பிக்க வேண்டும், நரகத்திற்கு போகக்கூடாது, நரகத்துடைய தண்டனையை அனுபவிக்க கூடாது என்ற பாசத்தோடு எச்சரிக்கை செய்யக்கூடிய தன், அதற்கு பெயர் தான் இன்சார் என்பதாக சொல்லுவது. அதை அல்லாஹ் அந்த வாசகத்தை அல்லாஹால இங்கே உபயோகிக்கின்றான். ஆகவே ஒரு மனிதர் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் பிஷாரத் நற்செய்தி சொல்லுதலும் இருக்க வேண்டும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும், யாருக்கு சொல்லுகின்றாரோ அவர்கள் மீது ஷபக்கத் இருக்க வேண்டும், அன்பும் பாசமும் இருக்க வேண்டும். அந்த ரெண்டு அந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்திருந்தால் தான் அந்த மனிதருக்கு பெயர் முபல்லிக், பிரச்சாரகர், தப்லீக் செய்யக்கூடியவர் என்பதாக சொல்லப்படும். சரி, இந்த ஷபக்கத் இல்லாமல் ஒருத்தர் எச்சரிக்கை செய்யறாரு, அதுக்கு பேர் தப்லீக், அவருக்கு பேர் முபல்லிகனே சொல்லக்கூடாது. இப்ப உதாரணமா ஒரு திருடனை எச்சரிக்கை செய்யறோம், ஒரு திருடன் அல்லது ஒரு அநியாயக்காரன், அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம எச்சரிக்கை செய்ய, இந்த மாதிரி இனிமேல் நடந்த உதப்பவனே அப்படின்னு சொல்றான், இதுக்கு பேர் இந்தாரா? இதுக்கு பேர் இன்சார் என்றதா? இதுக்கு பேர் தஹ்வீஃப் சொல்றது, பயமுறுத்தாட்டுதல். ஒரு திருடன் வந்தான், அவனை பிடிச்சாச்சு, இனிமேல் இந்த மாதிரி செருப்ப திருடன உன் கையை எடுத்துருவன், காலை எடுத்துருவன் அப்படின்னு சொல்றான், சொல்ற நம்ம. இதுக்கு பேர் இன்சார் அல்ல, இது எச்சரிக்கை செய்த, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தல்ங்கிற பேர்ல வராது, இதுக்கு பேரு பயம் காட்டுதல், இனிமேல் செஞ்சு கண்டிப்பா கையை எடுத்துருவன், விரல போக்கிடுவேன் அப்படின்னு சொல்றது. அதனால இன்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி இலக்கணம் உண்டு, அந்த முறைப்படிக்கு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லு. அந்த நசீர் யார் எச்சரிக்கை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றாரோ அவருக்கு பேர், அவர் முதலாவதாக நபிமார்கள் முதல் தரத்தில் உள்ளவர்கள், மக்களின் மீது பாசம் கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய தன்மை மிக நிரப்பமாக இருக்கக்கூடிய நிலை முதல் தரமாக யாருக்கு ஏற்படும்னா நபிமார்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் அல்லாஹால நபிமார்களாக அனுப்பி வைத்தார். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, மக்களின் மீது அன்பு இருக்கும், எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அந்த மனிதரின் மீது கோபமே கொள்ள மாட்டார்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் கோபம் இருந்தாலும் கூட அது பாசமாக பின்னால் மாறிவிடும். பாருங்க, ஹஜ்ரத் உஹத் போரில் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை ஹம்சா, அவர்களை கொலை செய்து ஷஹீதாக்கி பிறகு அவர்களுடைய உடலை வயிற்றை கிழித்து நெஞ்சை கிழித்து அதில் இருக்கக்கூடிய உடல் குடல்களை எல்லாம் பொருள்களை எல்லாம் எடுத்து ஈரலை எடுத்து ஹிந்தா என்ற அந்த பெண் கடித்து துப்பிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு இருந்தாள். அவ்வளவு வெறித்தனமாக செய்யப்பட்ட ஒரு ஷஹீத் அது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை. யாருக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கவலைப்படவில்லை, அவ்வளவு கவலைப்பட்டார்கள். யாருக்குமே அவ்வளவு அதிகமாக தக்பீர் சொல்லி தொழ வைக்கவில்லை, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 70 முறை தக்பீர் சொல்லி ஜனாசா தொழ வைத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழ 70 முறை தக்பீர் சொன்னாங்க. அவருடைய தராதரத்திற்கு தக்வார் தக்பீர் இருந்தது அந்த காலத்துல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்துதான் தக்பீர் 4 அப்படின்னு முடிவு பண்ணினாங்க, அதுக்கு மேல செய்யக்கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4-4க்கு மேல தக்பீர் சொல்லி இருக்கிறாங்க, குறைந்த அளவு 4, அதை நிர்ணயம் செய்தார்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரி, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாசத்தை காட்டுகின்றது. அவ்வளவு கொடூரமாக தங்களுக்கு விருப்பமான ஒரு பெரிய தியாகியை, தங்களுடைய சிறிய தந்தையை கொன்றுவிட்ட கொலை செய்த அந்த வஹ்ஷி என்ற மனிதனை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு அந்த ஆள் வர்றாரு அப்படின்னு சொன்னோன்னு மன்னிச்சாங்க. மன்னித்து எல்லா விதமான நிபந்தனைகளோடு அந்த ஆள் வந்தார் இஸ்லாத்துக்கு வந்தார். பலவிதமான நிபந்தனைகள் கேட்டு போட்டு அதுக்கு பின்னால் இஸ்லாத்திற்குள் வந்தார். ஃபத்ஹ மக்கா, மக்காவுடைய வெற்றியின் போது ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது போர் நடந்தது.
ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா வெற்றியானது. அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்திற்குள் வந்து விட்டார். இஸ்லாத்திற்கு வந்து விட்ட பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்கவில்லை. இதுதான் நபிமார்களுடைய பாசம், நபிமார்களுடைய இன்சார், எச்சரிக்கை செய்தார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹ்யை பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த நினைவு வந்துவிடும். அதனால அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு நிபந்தனை ஒன்று போட்டார்கள். நீ இஸ்லாத்தில் ஆயிட்ட, உனக்கு மன்னிச்சிட்டேன், உனக்கு எந்த விதமான தண்டனையும் நான் கொடுக்க போறதில்லை, ஆனா நீ என்னுடைய கண்ணுல படாம இருந்துக்கணும், அவ்வளவுதான். இந்த ஊர்ல இருக்காது, நீ எங்கேயாவது போயிடு, வெளியே போயிடு என்று மட்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் கண்ணுல படாத, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய சிறிய தந்தையுடைய நினைப்பு வந்து என்னுடைய மனதை வாட்டுகின்றது, கவலை ஏற்படுகின்றது, அதனால் நீ போயிடுன்னு சொன்னான். எவ்வளவு பெரிய பாசம் உள்ளவர்களாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிபந்தனையோடு அவரை அனுப்பியிருக்கணும். உலகத்திலே, உலக வரலாற்றிலே எந்த மனிதனும், எந்த மன்னனும் செய்ய முடியாத, மன்னிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு தன்மை அது. அப்படிப்பட்ட நிலை முதலாவதாக நபிமார்களுக்கு தான் வரும். அதற்கு அடுத்ததாக யார் யார் பிரச்சாரகர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தன்மை இருக்க வேண்டும். பாசத்துடன் கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தல் இருக்க வேண்டும். சரி, அவரை எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்தில் அவர் நன்மையை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இவர் சொல்லுவதை கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, சொல்லியாகும். ஏன்னா அந்த மேல உள்ள ஆயத்திலிருந்து இப்படி வழங்கிக் கொள்ளக்கூடாது. நிச்சயம் இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக நிராகரித்து விட்டவர்கள், சவாவுன் அலைஹிம் ஆன்சர்தஹும் அம்லம் துன்திர்ஹும் லா யுமினூன், அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னா அப்ப நல்லதுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் ஏன் பின்ன எச்சரிக்கை செய்யணும், ஏன் தபலீக் செய்யணும், ஏன் பயான் செய்யணும் என்று கேட்கக்கூடாது. செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, செய்ய வேண்டியவர்களுடைய கடமை, முபல்லிகுடைய கடமை. பிறகு அது நேர்வழியில் கொண்டு வருவதும் கொண்டு வராமல் இருப்பதும் அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பில் உள்ளது, அவனுடைய இஷ்டத்தில் உள்ளது, நமக்கு செய்ய வேண்டிய வேலை தான். ஒரு முதலாளி ஒரு வேலையை சொல்றாருன்னு சொன்னா அந்த வேலைக்காரருக்கு தெரியுது அது செய்யறதுல நன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தாலும் கூட முதலாளி என்ன சொல்றாரு, எஜமான் என்ன சொல்றாரு, போய் செய்து முடிச்சிட வேண்டியது, அவ்வளவு. இதுக்கு பேர் தான் இதாஅத் அப்படின்னு சொல்றது. அல்லாஹ் சொல்லி இருக்கிற தபலீக செய்யும்படியாக செய்ய வேண்டியதுதான். அதுல இந்த ஆள்கிட்ட போனா அவர் ஏத்துக்கொள்ள மாட்டாரு, அந்த ஆள்கிட்ட சொன்னா ஒப்புக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்லி பிரிவினை செய்து பாகுபாடு செய்து சொல்லுவதற்கெல்லாம் இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது, மனிதர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவார், இப்படி சொல்லுகின்றான், இன்னமா அலைக்கல் பலாகு வ அலைனல் ஹிசாப் அப்படின்னு சொல்றோம். உம்மீது, நபியே உம்மீது உள்ளதெல்லாம் எட்டி வைப்பதுதான், சொல்ல வேண்டியதுதான். அப்புறம் அவனை கணக்கு கேட்கறதெல்லாம் நம்ம இடத்துல உள்ளது, வ அலைனல் ஹிசாப். அதனால ஒப்புக்கொண்டால், ஒப்புக்கொள்ளாவிட்டால் ரெண்டுக்குமே கூலி கொடுக்கறது என்ன சேர்ந்தது, அது அதுக்கும் உமக்கும் சம்பந்தமே கிடையாது, சொல்ல வேண்டியதுதான் உம்முடைய பொறுப்பு. அவர்கள் கட்டுப்பட்டால் சரி, கட்டுப்படாவிட்டாலும் சரி, சொல்ல வேண்டிய பொறுப்பு உம்முடையது என்று அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்றார். என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹத்தாலாவுடைய தகுதியின்படி யார் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹுடைய நாட்டத்திலே இருந்ததோ, அசலிலே இருந்ததோ, அப்படிப்பட்ட காபிர்களை பற்றி அல்லாஹத்தாலா சொல்லி காட்டி, யாராக இருந்தாலும் சரி எச்சரிக்கை செய்ய வேண்டும், சொல்லிக்காட்ட வேண்டும், தபலீக் செய்ய வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார். இவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான அல்லாஹத்தாலா, இது எதனால, ஏன் இவர்கள் ஈமான் கொள்ளாத நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், அதற்குரிய காரணத்தை அல்லாஹத்தாலா அடுத்து சொல்லுகின்றான். என்பதாக குறிப்பிடுகின்றான். அவர்களுடைய இதயங்களின் மீதும், அவர்களுடைய கேள்வியின் மீதும், காதின் மீதும் அல்லாஹால முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வைகளின் மீது, கண்களின் மீது திரை இருக்கின்றது, ஒரு திரை போடப்பட்டிருக்கின்றது. வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான தண்டனை இருக்கின்றது, மகத்தான தண்டனை, மகத்தான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று காரணத்தை அல்லாஹால விளக்குகின்றான். இவர்கள் ஏன் ஈமான் கொள்ளாமல் ஆகிவிடுகின்றார்கள் என்பதற்குரிய காரணத்தை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லப்படுறேன், நான் ட்ரெயினுக்கு போகணும்.
வெளியூர் போறதுனால ட்ரெயினுக்கு போயிட்டுனால இதோட முடித்துக் கொள்வோம். அந்த ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அதுக்குள்ள காரணத்தை அல்லாஹாலா சொல்றானா இன்ஷால்லா அடுத்த வாரம் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதுபோன்ற நபிமார்களும் முன்னால் உள்ள நபிமார்களும் எச்சரிக்கையாளர்களாக வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக பல்வேறு படிப்பினைகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இப்பொழுது யார் யார் குரானை கொண்டு ஹதீஸை கொண்டு தீனை கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான விளக்கத்தையும் அல்லாஹால இங்கே சொல்லி காட்டுகின்றான். அதை தெரிந்து நடக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அத்தகைய தௌஃபீக்கை அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்திருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.